வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒவ்வொரு தடவையும் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் போது நிறைய கேட்டகரியில் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. B40 கேட்டகரி, M40 கேட்டகரி, T20, மிஸ்கின் திகார் அப்படின்ற கேட்டகரி. இப்படி எந்த கேட்டகரியில் தான் உண்மையாக நம்ம இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பதில் கிடைக்கும். நம்மளோட குடும்ப வருமானத்தை பொறுத்து நம்ம B40யா, M40யா, T20யா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் புள்ளி விவரத்துறை இருக்காங்க, அவங்க தான் வந்து மலேசியர்களிடையே ஆய்வை மேற்கொண்டு ஒரு குடும்பத்தில் இவ்வளோ வருமானம் எடுக்கிறாங்க, அந்த வருமான வரம்பு ஆய்வை மேற்கொள்வாங்க. நாட்டில் எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒதுக்கீடுகள் அறிவிக்கணும் அப்படின்றது எல்லாமே அரசாங்கம் இதன் மூலமாக தான் வகுக்கிறாங்க. இந்த வருமானத்தை தனிநபர் வருமானமாக பார்க்காம ஒரு குடும்ப வருமானமாக பார்ப்பாங்க, அதை தான் இசிருமா அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா மூணு குரூப் இருக்கு. B40 நாட்டில் 40 விழுக்காட்டினர் பாட்டம் 40-ஐ சேர்ந்தவங்க. இவங்களோட குடும்ப வருமானம் 4,850 குறைவாக இருக்கும். இந்த கேட்டகரிக்கு உதவுறதுக்காக தான் அரசாங்கம் BPR, பிரீம், BKC போன்ற உதவித்தொகைகளை அறிவிச்சாங்க. ரெண்டாவது கேட்டகரி M40. நாட்டில் 40 விழுக்காட்டினர் M40 கேட்டகரியில் இருக்காங்க. இவங்களோட குடும்ப வருமானம் 11,000 வெள்ளிக்குள்ள இருக்கும். மற்றும் 11,000 வெள்ளிக்கு மேலே குடும்ப வருமானம் உள்ளவங்க T20 கேட்டகரியில் போடுறாங்க. T20 உள்ளவங்க 20 விழுக்காட்டினர் நாட்டில் இருக்காங்க. அவங்க பேர் Top 20. இதை தாண்டி நாட்டில் மிஸ்கின் திகார் அப்படின்ற கேட்டகரியும் இருக்கு. இவங்களோட குடும்ப வருமானம் வறுமை கோட்டின் கீழ், அதாவது மாதம் 500 ரிங்கிட்டுக்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் இவங்க இந்த கேட்டகரியை சேர்றாங்க. ஜபதான்கு பஜிக்கனோட தரவு படி ஏழைகளோட குடும்ப வருமானம் 980 ரிங்கிட்டுக்குள்ள இருக்கும். அதே பரம ஏழைகள், அதாவது மிஸ்கின் திகார்னு சொல்லப்படுறவங்களோட குடும்ப வருமானம் 580 வெள்ளிக்குள்ள இருக்கும். இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் ஜபதான்கு பஜிக்கான் உதவிகளையும் ஒதுக்கீடுகளையும் வழங்குறாங்க. ஒருவேளை நீங்கள் மிஸ்கின் திகார் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஜபதான்கு பஜிக்கானோட ஈகாசை திட்டத்தில் பதிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்னு தெரிஞ்சிருக்கோம். ஆக அரசாங்கம் வழங்குகின்ற உதவிகள் அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உதவிகள் தேடி நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அப்படியே இந்த தகவலை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு உதவிகள் உரிமைகள் அடிப்படையில் இல்லாமல் தேவையின் அடிப்படையில் கிடைக்கட்டும். அப்படியே என்னோட சேனலுக்கு போங்க, அங்கே இதை போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோஸ் இருக்கு. போய் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.